உடுமலைப்பேட்டையில் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட 484 மது பாட்டில்கள் மற்றும் சொகுசு காரை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் ஊரடங்கு காரணமாக டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தளி ரோடு குட்டை விநாயகர் கோவில் அருகே உடுமலைப்பேட்டை காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். இந்த சோதனையில் கர்நாடக மாநில மது பாட்டில்கள் அடங்கிய 9 பெட்டிகளில் 484 மது பாட்டில்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக மது பாட்டில் கடத்திய சாதிக் நகரைச் சேர்ந்த மன்சூர் இலாஹி என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் மற்றும் காரை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனா்.